ஹை டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் ஆயில் தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ரீசெண்ட் டேஸாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துச்சு. அண்ட் இதோட யூசஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஹேர் ஆயில் வந்து எதை வச்சுனா இந்த ஒரு பட்டை வச்சு தான். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வேம்பாலப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனால ஏன் தெரியல. ஸோ நான் கீழே வந்து நான் போடுறேன். ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குது. ஸோ வந்து இது நான் எப்படி வாங்கினேன் அந்த கதையெல்லாம் நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். பட் இதை எப்படி மேக் பண்ணுறதையும் நம்ம அப்படியே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிர்த்தா இந்த மாதிரி வந்து ஆகிடும். இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் வெயிட்டாக பேப்பர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். அண்ட் இதோட யூசஸும் அப்படியே பின்னாடி நான் வந்து சொல்லிகிட்டே வரேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு பட்டையாக தான் வந்து கிடச்சிச்சு. இது வந்து நல்லா உதிர்த்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நார்மல் கோகோனட் ஆயில் இருந்தாலே போதும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்ல ஆட்டில் என்ன பியோர் கோகோனட் ஆயிலெலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். நான் வந்து இப்போ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட அது இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி பியோர் கோகோனட் ஆயிலை இவ்வளோ நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை யூஸ் பண்ண ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ மாதம் யூஸ் பண்ணுமோ அவ்வளோ ஆயிலுமே ஹீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எசன்ஸ் இறங்குற அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பபிள்ஸ் எல்லாமே வரும். அந்த பபிள்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ண உடனே அந்த ஹீட்டாக இருக்கிற ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பட்டையை நல்லா உதிர்த்து நான் அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த போட்டோடனையுமே இதோட கலர் வந்து ரொம்ப நல்லாவே சேஞ்ச் ஆச்சு, இன்ஸ்டண்ட்டாகவே சேஞ்ச் ஆச்சு. எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானுமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆயில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதோடய கலர் சேஞ்ச் ஆகிறத பார்க்க எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ என்னடா மேஜிக் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அண்ட் என்னோடய கசின்ஸ் எல்லாமே இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தனால நானும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். அண்ட் இதோட விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை வச்சதையே மறந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டே வரைக்கும் நான் அப்படியே ஊற விட்டுட்டேன் மறந்துட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஆஃப்டர் நீங்கள் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் தேவையான அளவு வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1-2 மந்த்ஸ் வரைக்கும் வந்துடும். அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்கேல்பில் வந்து நல்லாவே அப்ளை பண்ணணும், அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா காட்டன் பேடில் வந்துட்டு இந்த மாதிரி ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்கேல்ப் ஃபுல்லாமே நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நம்ம கையில் அப்ளை பண்ணும்போது அவ்வளோவா நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து படவே படாது, முடியில் மட்டும்தான் அதிகமாக வந்து படும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரிசல்ட் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பில் வரும்போது அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்லா லென்த்தியாக வளரும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரே ஹேர் ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இந்த ஆயிலோட கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போகும். அண்ட் குட்டி குட்டியாக பேபி ஹேர்ஸும் நல்லாவே க்ரோத் ஆகுது. ஸோ இதை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 மந்த் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். எடுத்தோடனே நம்மளுக்கு எந்த பொருளுமே ரிசல்ட் கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் ரிசல்ட். ஸோ ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் ஃபுல்லாமே நான் அப்ளை பண்ணிவிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஹேரோட எண்டுலேயும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து நம்ம மசாஜ் பண்ணும்போது இன்னும் நல்லா ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக மசாஜும் வந்து பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பன் போட்டுட்டு அன்னைக்கு டே ஃபுல்லாமே நான் விட்டுட்டேன். ஈவினிங் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிட்டேன். நார்மலாக நீங்கள் எப்போ ஆயில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வச்சுட்டு ஈவினிங் வந்து வாஷ் பண்ணிடுவேன். அண்ட் இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே அமேசிங்காக இருக்குது. ஸோ நிறைய வீடியோஸ்லேயும் சொல்லியிருந்திருக்காங்க. பட் நானும் வந்து இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்குமே ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க.